எந்த ஒரு பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்படும் 100% உத்தரவாதம் வாழ்க்கையில் சாதிக்க தொடர்பு கொள்ளுங்க சிவசக்தி ஆஸ்ட்ராலஜி சென்டர் பண்டிட் சிவசங்கர் கான்டாக்ட் நம்பர் +91 9849137744நீக்க தயார் ஈரான் தொடர்பில் ஜோ பைடன் நிர்வாகம் முக்கிய அறிவிப்பு குவிக்கப்பட்ட 100,000 ரஷ்ய துருப்புகள் போர் வெடிக்கும் அபாயம் உயர் எச்சரிக்கையில் இங்கிலாந்து தளபதிகள் இதற்கு காரணம் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம் சபதம் செய்த ஈரான் தீப்பிடி தெரியும் மெக்சிகோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றின் போர் குற்ற விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டோம் இஸ்ரேல் ஈரான் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளை விலக்கிக் கொள்ள அமெரிக்கா தயாராக இருப்பதாக ஜோ பைடன் நிர்வாகம் அறிவித்துள்ளது குறித்த அறிவிப்பை அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் நெட் பிரைட் வெளியிட்டுள்ளார் இருப்பினும் இந்த விவகாரம் தொடர்பில் கூடுதல் விவரங்களை அவர் வெளியிடவில்லை கடந்த 2015 ஈரான் நிர்வாகம் வரலாற்று சிறப்புமிக்க அணு ஆயுத தவிர்ப்பு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்து போட்டது குறித்த ஒப்பந்தத்தில் அமெரிக்கா இங்கிலாந்து ரஷ்யா பிரான்ஸ் சீனா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் கையெழுத்து போட்டன முழுமையான கூட்டு செயல் திட்டம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த அணு ஆயுத தவிர்ப்பு ஒப்பந்தம் ஈரான் அணு ஆயுத திட்டங்களை கைவிடவும் யுரேனியம் கையிருப்பை 15 ஆண்டுகளில் குறைக்கவும் அதற்கு பதிலாக அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அந்த நாட்டின் மீதான பொருளாதார தடைகளை திரும்ப பெறவும் வழிவகை செய்துள்ளது ஜனாதிபதி ஒபாமா காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்திலிருந்து அவருக்கு பின்னர் வந்த ட்ரம்ப் நிர்வாகம் விலகியது இப்போது அமெரிக்காவில் மீண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஜோ பைடன் ஜனாதிபதியாக பதவி வகிக்கிறார் இந்த நிலையில் அணுசக்தி தவிர்ப்பு ஒப்பந்தத்திற்கு ஒவ்வாத வகையில் ஈரான் மீது போடப்பட்ட பொருளாதார தடைகளை விலக்கிக் கொள்ள அமெரிக்கா தயாராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வியன்னாவில் அமெரிக்காவும் ஈரானும் திரைமறைவு பேச்சுவார்த்தையில் பங்கேற்றுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யா யுக்ரைன் நெருக்கடி உச்சம் பெற்றிருக்கும் நிலையில் 100,000 துருப்புகளை எல்லையில் ரஷ்யா குவித்துள்ளதை அடுத்து எப்போது வேண்டுமானாலும் போர் மூலம் அபாயம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ரஷ்ய துருப்புகள் யுக்ரைன் மீது போர் தொடுக்கும் அபாயம் இருப்பதால் இங்கிலாந்தின் மூத்த தளபதிகள் மற்றும் முக்கிய அதிகாரிகள் பலர் உயர் எச்சரிக்கையில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது முன்னர் சந்தேகிக்கப்பட்டதை விட யுக்ரைன் மீது ஒரு பெரிய நிலம் மற்றும் கடல் வழியான தாக்குதலுக்கு ரஷ்யா துருப்புகள் மிகவும் தயாராக உள்ளதாக யுக்ரைன் மூத்த ராணுவ அதிகாரிகள் தரப்பு கணித்துள்ளனர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கிழக்கு உக்ரைனுக்கும் அதன் சுற்று வட்டார பகுதிகளுக்கும் நடுவே உக்கிரமான தாக்குதல் நடத்த உத்தரவிட்டால் அது மே மாதம் நடுப்பகுதியில் வரக்கூடும் என அண்மையில் வரையில் யுக்ரைன் மூத்த தளபதிகள் கணக்கிட்டனர் ஆனால் அடுத்த சில தினங்களில் யுக்ரைன் எல்லையில் போருக்கான ஆயுதங்கள் முன்னெடுக்கப்படும் என ரஷ்யா தரப்பு அறிவித்துள்ளது இதனிடையே ரஷ்யா யுக்ரைன் நெருக்கடியை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் மூத்த தளபதிகள் உயர் எச்சரிக்கை நிலைக்கு கொண்டுவரப்பட்டு உள்ளதாகவும் பிரித்தானியாவிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன யுக்ரைன் எல்லையை நோக்கி ரஷ்ய துருப்புகளின் அதிரடி நகர்வுகள் பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகத்திற்குள் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளன என்ற தகவலும் வெளியாகியுள்ளது 10க்கும் மேற்பட்ட ஆயுதமேந்திய ரஷ்ய போர்க்கப்பல்கள் இப்போது கருங்கடலில் இருந்து காஸ்பியன் கடலை நோக்கி சென்றுள்ளன இதை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகமும் உறுதி செய்துள்ளதுடன் கருங்கடல் பகுதியில் பயிற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே யுக்ரைன் நாட்டுக்கு ஆதரவாக பிரித்தானியா அமெரிக்கா கனடா லித்வேனியா மற்றும் போலந்து ஆகிய 5 நாடுகள் களமிறங்கக்கூடும் என்று தகவலும் வெளியாகியுள்ளது ரஷ்யாவில் இந்த மோதல் போக்கை இங்கிலாந்து பாதுகாப்பு செயலாளர் ஃபென் வாலஸ் கடுமையாக கண்டித்துள்ளதுடன் ரஷ்யாவுக்கு எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் அதில் யுக்ரைனின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கான எங்கள் உறுதியான ஆதரவில் 5 நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களும் ஒன்றுபட்டுள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போதைய நிலைமையை கண்காணிக்க உக்ரைனுடன் நாங்கள் நெருக்கமாக பணியாற்றுவோம் மேலும் ராணுவ நடவடிக்கையில் இருந்து ரஷ்யா பின்வாங்க தொடர்ந்து அழைப்பு விடுப்போம் எனவும் பென் வாலஸ் தெரிவித்துள்ளார்
தங்கள் நாட்டுக்கு சொந்தமான சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம் என ஈரான் சபதம் செய்துள்ளது. இந்த வார தொடக்கத்தில் சிவப்பு கடலில் ஐஆர்சிக்கு சொந்தமான ஜேவிஸ் சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியானது. கப்பலின் அடிப்பகுதியில் பொருத்தப்பட்ட கண்ணிவெடி அல்லது ஏவுகணையின் மூலம் தாக்கப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தாக்குதல் நடத்தியது யார் என தெரிய வந்த பிறகு கட்டாயம் பதிலடி கொடுப்போம் என ஈரான் ஆயுதமேந்திய படைகளின் செய்தி தொடர்பாளர் மஜ் ஜென் அப்துல் அல் ஃபெடேல் கூறியுள்ளார். யார் தாக்குதல் நடத்தியது என்பதை நாங்கள் கண்டறிய வேண்டும். யார் நடத்தியது என்பதை தெளிவுபடுத்திய பிறகு நாங்கள் கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம். கண்டிப்பாக நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம். எப்படி இருந்தாலும் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இப்போது கப்பலுக்கு வெவ்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் எங்கள் விசாரணைகள் மிக துல்லியத்துடன் முடிவடையும் வரையில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பது குறித்து ஒரு முடிவை எடுக்க முடியாது என அவர் மேலும் கூறியுள்ளார். கிழக்கு மெக்சிகன் மாநிலமான வெராக்ரூஸின் மினாட்டிட்லான் நகரில் அமைந்துள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தீ விபத்திற்குள்ளாகியுள்ளதாக நாட்டின் பாதுகாப்பு எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. லாசரோ கான்ட்ராஸ் என்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமே புதன்கிழமை பிற்பகல் தீப்பிடித்து எரிந்துள்ளதாகவும் தீயை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கையினை படையினர் முன்னெடுத்து வருவதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். சம்பவத்தினால் இதுவரையிலும் எந்த உயிரிழப்புகளும் ஏற்பட்டதாக பதிவாகவில்லை. ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனிய பிரதேசங்களின் நிலைமை குறித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றின் போர்க்குற்ற விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டோம் என்று முறையாக முடிவு செய்துள்ளதாக இஸ்ரேல் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற தலைமை வழக்கறிஞர் மார்ச் 3 இஸ்ரேல் ஆக்கிரமித்த பிரதேசங்களின் நிலைமையை குறித்து முழு விசாரணையை திறந்துவிட்டதாக அறிவித்தனர். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இந்த அறிவிப்புக்கு பதிலாக இஸ்ரேலுக்கு ஏப்ரல் 9 வரை காலக்கெடு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த காலக்கெடுவிற்கு முன்னர் நாட்டின் சிரேஷ்ட அமைச்சர்கள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளை சந்தித்த பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு விசாரணைக்கு இஸ்ரேல் ஒத்துழைக்காது என்றும் அதற்கான பதிலை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அனுப்பும் என்றும் வியாழக்கிழமை பிற்பகுதியில் கூறியுள்ளார். அது மாத்திரமின்றி இஸ்ரேல் போர்க்குற்றங்கள் செய்கின்றது என்ற கூற்றை முற்றிலும் நிராகரிக்கின்றது என்றும் அவர் கூறினார். இந்த அறிவிப்பு ஹேக் தீர்ப்பாயத்திற்கு விசாரணையை திறக்க அதிகாரம் இல்லை என்று இஸ்ரேலின் தெளிவான நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துகிறது. லங்காஸ்ரீ யூடியூப் தளத்தில் இப்பொழுது பல்வேறு புதுமையான காணொளிகளை கண்டு களியுங்கள். ஒவ்வொரு நாளும் இலங்கையில் வெளியாகும் தேசிய தமிழ் பத்திரிகை செய்திகளின் தொகுப்பாக தினமும் இலங்கை நேரப்படி காலை 9:30 பத்திரிகை கண்டிப்பாக உங்களது நாளைய ராசியின் பலனை முன்கூட்டியே அறிந்து கொள்ள ராசி பலன் தினமும் இலங்கை நேரப்படி மாலை 6 புதன்கிழமை தோறும் இலங்கை நேரப்படி பிற்பகல் 4:30. கடந்த வாரத்தில் இந்தியாவில் இடம்பெற்ற முக்கிய தகவல்களை தொகுத்து வழங்கும் இந்திய வியாழக்கிழமைகளே இலங்கை நேரப்படி மாலை 5:30. கடந்த வாரத்தில் உலகளவில் இடம்பெற்ற வித்தியாசமான விடயங்களை தரும் வினோத வெள்ளிக்கிழமைகளே இலங்கை நேரப்படி இரவு 7 இலங்கையில் அந்த வாரத்தின் மிக முக்கியமான உள்ளூர் செய்திகளை சனிக்கிழமைகளில் இலங்கை நேரப்படி பிற்பகல் 4:30. கடந்த வார அரசியல் செய்திகளின் தொகுப்பாக அரசியல் இது போன்ற மேலும் இலங்கை செய்திகள் உலக செய்திகளை அறிந்து கொள்ள இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லங்காஸ்ரீ நியூஸை.